ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான நான் புத்தகங்களோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு இப்போ தரப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னா, நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் தமிழக வரலாறு அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த டாப்பிக்கில் வந்து இந்த புத்தகம் கவர் ஆகுது. இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கி ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க என்னென்னு. அடுத்ததாக, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் க வெங்கடேஷன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து நம்ம தமிழ்நாட்டு வரலாறு வந்து ரொம்பவே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1600 வருஷத்துலேருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாறு வந்து ரொம்ப துல்லியமாக அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகம் தான் வந்து ரொம்பவே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு ரொம்பவே ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த புக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம படிச்சுக்கலாம். அடுத்ததாக, தமிழ்நாடு நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் முனைவர் ஆ. தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தோட யூஸ் அப்படி என்னென்னு பார்க்கும்போது, நம்ம பண்பாடு டாபிக் இருக்குது, தமிழர் நாகரிகம் பண்பாடு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இந்த புக் யூஸ் ஆகும். அப்படி இந்த புக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு புக் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும் அப்படிங்கிற பேரில் அதே டாப்பிக்கு இன்னொரு புக் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா, டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த புக்குடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து கொஞ்சம் அதோட ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த புக் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும், ஏன்னா தமிழக அரசே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதோட இந்த தமிழர் நாகரிகமும் பண்பாடு ஆ. தட்சிணாமூர்த்தியுடைய புத்தகம் இருக்குது, அவருடைய புத்தகமும் கூட ஓரளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டு புக்குமே நல்ல புக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு படிப்போம். ஆனால் தமிழில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு பேரா ஆ. சந்திரசேகரன் அவர்களுடைய புக் இருக்குது. இது தமிழில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க வந்து சீதாராமன் அண்ட் கோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுப்புற கலைகள். நான் ஏற்கனவே நாட்டுப்புற கலைகள் பற்றி புக்கு சொல்லியிருந்தேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு புக்கு. இந்த புத்தகம் வந்து டாக்டர் முனைவர் ஆறு ராமநாதன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த புத்தகமும் கூட ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவா எழுதின புத்தகம் இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்கள். இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.